ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வெஜிடேரியனா புடலங்காய் குருமா செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ள வாங்க. இது அனிதா அக்கா சமையல், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம புடலங்காய் குருமா பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். நான் ஒரு புடலங்காவை எடுத்து சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். கேரட் ஒன்று, காலிஃப்ளவர் தேவையான அளவு, இது வந்து சோயாமேட் சுடுதண்ணியில் வேக வச்சு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சோயாமேட் வந்துட்டு நம்ம வெட்டிட்ட பிறகு நம்ம புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் மங்களை வைக்கணும். தண்ணியோடு வைக்கக்கூடாது, நல்லா புளியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் குருமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் அரைக்கரண்டி, சின்ன சீரகத்தூள் அரைக்கரண்டி, பெரிய சீரகத்தூள் அரைக்கரண்டி, மல்லித்தூள் அரைக்கரண்டி, கரம் மசாலா ஒரு கரண்டி, மிளகுத்தூள் அரைக்கரண்டி, இஞ்சி 2 இன்ச் அளவு, பூண்டு 2 பழ், சின்ன வெங்காயம் 2. இதை மூணையும் பிளெண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குருமா தூள் 6 அல்லது 7 கரண்டி, மிளகாய் தூள் 2 கரண்டி, நான் இந்த கரண்டி யூஸ் பண்ணுவேன். கருப்பிலை 2 கொத்து, பட்டை 1, பிரியாணி இலை 1, லவங்கப்பூ 1, வெங்காயம் 1, கொத்தமல்லி 1 கொத்து, ஊசி மிளகாய் பச்சை கலர் 2, தக்காளி பழம் 1, தயிர் 2 அல்லது 3 கரண்டி, தண்ணி 1 லிட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம புடலங்காய் குருமா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோட சேனல் இருக்குன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல்குள்ளே வாங்க. அனிதா அக்கா சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. 6 அல்லது 7 கரண்டி குருமா தூள் வச்சுருக்கோம், 2 கரண்டி மிளகாய் தூள். அதோட நம்ம வந்து தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க புடலங்காய் குருமா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிறகு எண்ணெய் சூடாக விட்ட பிறகு முதல்ல இந்த மங்கலம் உள்ள பொருட்களை போட்டு வதக்கலாம். பட்டை நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு நம்ம இந்த மங்கலம் உள்ள பொருட்களை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்ட பிறகு நம்ம வச்சிருக்கிற சோயா நூட்டியும் போட்டு நல்லா கிண்டுவோம். நம்ம வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஊசி மிளகாயும் போட்டுக்கலாம். அதுக்குங்க நல்லா வதக்குங்க, நல்ல ஒரு வாசம் வருது. இப்போ நம்ம இந்த மங்கலம் உள்ள கேரட், புடலங்காய், காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கிண்டே விடுங்க. கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற குருமா தூளும் மிளகாய் தூளையும் நம்ம சட்டியில் ஊற்றிக்கலாம். கிண்டி விட்டுட்ட பிறகு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
கிண்டி விட்ட பிறகு ஒரு 5 டு 10 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மூடி ஏத்துறங்க. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட பிறகு நாம இப்ப தயிரை சேர்த்துக்கலாம். கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்ட பிறகு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்னும் வேகல. நீங்க தேங்காய் பால் ஊத்துறதா இருந்தா ஊத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா எஃப்என் தண்ணி பால் ஊத்திக்கலாம். 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மூடி திறக்கலாம். ஒரு நல்ல ஒரு வாசமா இருக்கு. இப்ப கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டா இருக்குது. நம்மளோட வெஜிடபிள்ஸும் வெந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொடலங்காய் குருமா செய்யிறது எப்படின்னு பார்த்தாச்சு. இதே போல நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது அனிதா அக்கா சமையல். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அனிதா அக்கா சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.